நம்ம தமிழ் சினிமாவில் இப்போ அதிக பேய் படங்கள் வர காரணமான ஹீரோனால் அது நம்ம லாரன்ஸ் தான் பேய் படம் எடுத்து நூறு கோடி வசூலை லாரன்ஸ் கொடுத்துருக்காரு இப்போ லாரன்ஸோட அப்கமிங் மூவிஸ் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் ருத்ரன் நம்ம லாரன்ஸ் பிரிய பவானி சங்கர் சரத்குமார் இந்த படத்தில் நடிக்கிறாங்க ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்ணுறாரு கதிரேசனே இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணி ப்ரொடியூஸும் பண்ணுறாராம் ருத்ரன் ஒரு மாஸ் கமர்ஷியல் மூவி ஏற்கனவே ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி பாதி படத்தை முடிச்சிட்டாங்க இது வரைக்கும் டைட்டில் லுக் போஸ்டர்னு ஒன்று மட்டும் வந்திருக்கு லாரன்ஸோட லுக்கில் ஃபஸ்ட் லுக் இன்னும் ரிலீஸ் ஆகலை லாரன்ஸும் பிரிய பவானி சங்கரும் இந்த படத்தில் லீடாக நடிக்க போகிறாங்க சரத்குமார் வில்லனாக ப்ளே பண்ண போறாரு ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்ண போகிறாருன்னு இந்த மாதிரியான விஷயங்கள் ருத்ரன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஃபர்ஸ்ட் ஆஃபில் ருத்ரனை நம்ம எதிர்பார்க்கலாம் அதிகாரம் வெற்றி மாறனோட ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே டைலாக்ஸில் எதிர்நீச்சல் காக்கி சட்டை கொடி பட்டாஸ் படங்களை எடுத்து துரை செந்தில்குமார் டைரக்ஷனில் நம்ம லாரன்ஸ் இதில் ஹீரோவாக நடிக்க போகிறாரு அதிகாரமில் யார் மியூசிக் பண்ண போகிறா யார் ஹீரோயின் வில்லன் யார் இதை பற்றி எந்த ஒரு அஃபீஷியல் அப்டேட்ஸும் வரல ஏற்கனவே ஃபஸ்ட் லுக் செகண்ட் லுக் போஸ்டர் மோஷன் போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க பட் ஷூட் ஸ்டார்ட் ஆகலை வழக்கமாக மாஸ் கமர்ஷியல் ஹாரர் படத்தில் நடிக்கிற லாரன்ஸ் கண்டென்ட் உள்ள படத்தில் நடிக்க போறாரு ஆடியன்ஸ் இதுக்கு எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்க போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சம்மர் ரிலீஸுக்கு தான் அதிகாரம் டார்கெட் பண்ணுவாங்க சந்திரமுகி டூ பி வாசு டைரக்ஷன்ல ராகவா லாரன்ஸ் இதுல லீடர் நடிக்க போறாருன்னு ஏற்கனவே சன் பிக்சர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பட் இந்த படம் நடக்காதுன்னெல்லாம் நடுவில் சில ரூமர்ஸ் வந்தது ஆனா அப்படிலாம் கிடையாது சந்திரமுகி ஒரு ஹிட் மூவி அதோட பார்ட் டூல லாரன்ஸ் நடிக்க போறாரு இது ஒன்னே போதும் சந்திரமுகி டூ பிசினஸ் பண்ண சந்திரமுகி டூ எடுத்து படம் ஹிட் ஆச்சுன்னா காஞ்சனா சீரிஸ் மாதிரியே சந்திரமுகி சீரீஸும் கண்டினியூவாக வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் ருத்ரன் அதிகாரம் படங்களை முடிச்சுட்டு சந்திரமுகி டூவோட ஒர்க்காக லாரன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவார் முனி ஃபைவ் காஞ்சனா ஃபோர் காஞ்சனா த்ரீ முடியும் போதே லாரன்ஸ் முனி ஃபைவ் அதாவது காஞ்சனா ஃபோர்னு போட்டு தான் முடிச்சிருப்பார் முனி முனி டூ அதாவது காஞ்சனா முனி த்ரீ அதாவது காஞ்சனா டூ முனி ஃபோர் அதாவது காஞ்சனா த்ரீனு இந்த சீரீஸில் வந்த நாலு படங்களுமே பிளாக் பஸ்டர் முக்கியமாக கடைசி ரெண்டு படங்கள் நூறு கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு இந்த சீரிஸில் ஒரே ஸ்டோரியில் படங்கள் வந்தாலும் மொக்கையாக இருந்தாலும் கிட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி எடுத்துருக்கிறதுனால எப்படி இருந்தாலும் ஃப்ளாப் ஆகாது கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி ஏழில் முனி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல முனி டூ ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் முனி த்ரீ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல முனி ஃபோர்னு நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி லாரன்ஸ் முனி காஞ்சனா சீரிஸ் படங்களை ரிலீஸ் பண்ணுவார் இப்போ கொரோனா வந்ததால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இல்லைனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முனி ஃபைவ் அதாவது காஞ்சனா ஃபோரை நம்ம எதிர்பார்க்கலாம் நெக்ஸ்ட் லாரன்ஸோட சூப்பர் ஹீரோ மூவி லாரன்ஸ் லக்ஷ்மி பாம் ஷூட் பண்ணும்போது நெக்ஸ்ட் ஒரு ஹை பட்ஜெட் த்ரீ டி சூப்பர் ஹீரோ படம் பண்ண போகிறாருன்னு ஒரு நியூஸ் வந்தது பட் அதுக்கப்புறம் கொரோனா வந்ததால் இந்த சூப்பர் ஹீரோ மூவி பற்றி எந்த ஒரு அப்டேட்ஸும் வரலை கொரோனாலாம் சரியாகி பழைய நிலைமைக்கு போனோம்னா கண்டிப்பாக லாரன்ஸ் இந்த சூப்பர் ஹீரோ ப்ராஜெக்டை பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஸோ ருத்ரன்கா இருக்கட்டும் இல்லை அதிகாரம்கா இருக்கட்டும் லாரன்ஸ்க்கு நெக்ஸ்ட்டு வரப்போகிற எல்லா படங்களுக்குமே நல்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது இவரோட படங்கள் டெலிவிஷன்லேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதால தேட்டருக்கு மட்டும் இல்லாமல் எல்லா லாங்குவேஜ்லேயும் சேட்டலைட் ரேட்ஸ்க்கும் நல்ல பெரிய பிஸ்னஸ் இருக்குது ஏற்கனவே லாரன்ஸ் சைலண்ட்டாக ரெண்டு நூறு கோடி வசூல் கொடுத்துருக்காரு ஸோ லாரன்ஸோட அப்கமிங் மூவிஸ் இவரோட மார்க்கெட்டை பல மடங்கு அதிகமாக்கும்னு உறுதியாக நம்ம சொல்லலாம் லாரன்ஸ் ஆக்டிங்கில் வந்த படங்களில் உங்களோட ஃபேவரட் மூவியை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்